வராது ஏன்னா ஏதோ ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்ல அது மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க இப்போ அருப்புக்கோட்டை ஒரு இன்சிடென்ட்ல யார் யார் விசாரணை பண்றாங்க ஏன் இப்போ மக்கா மஸ்ஜித் பிளாஸ்ட் கேஸ்ல நீங்க பாத்துக்கிங்களே எத்தனை வருஷம் இந்த கேஸ் இருந்தது ஆனா எல்லாருக்கும் 10 பேருக்கு வந்து எக்விட் பண்ணி எந்த தண்டனை கொடுக்காம அவங்க மேல எந்த குற்றம் இல்லை சொல்லிட்டு அந்த நீதிபதி கொஞ்சம் சில நேரத்துல ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு யாராவது கேள்வி கேட்டாங்களா நீங்க எதுக்கு ராஜினாமா பண்ணீங்க கேள்வி கேட்டாங்களா அந்த நீதிபதி கிட்ட விசாரிச்சாங்களா எதுமே கிடையாது அவங்க வந்து யாருமே தண்டனை பண்ணல ஏற்கனவே NIA ரிப்போர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்குது NIA ரிப்போர்ட்ஸ்ல தெளிவாக இருந்தது மக்கா மஸ்ஜித் இந்த பிளாஸ்ட்லயும் மாலிகால பிளாஸ்ட்லயும் சம்பந்தம் இருக்கு ஒரே மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்திருக்காங்க பொருட்கள் பயன்படுத்திருக்காங்க பாம்ஸ் பயன்படுத்திருக்காங்க அதுவும் கம்ப்ளீட் பிளானிங் ஒரே மாதிரி இருந்தது அதனால தான் அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இமிடியேட்டா வந்து அவங்க மேல எந்த தப்பும் இல்ல எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ்ல அவங்களுக்கு எதிராக இல்லனா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த நீதிபதி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க கேள்வி யாருமே கேட்கல ஒவ்வொரு விஷயத்திலயும் கேள்வி கேட்கணும் ஆனா கேள்வி கேட்டி பிரயோஜனம் எதுமே இல்லையேனா பதில் வராது அதிமுகக்கு முதுகெலும்பு கிடையாது பதில் கொடுக்கிறதுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கும் பிஜேபியில இருக்கிறவங்களுக்கும் முதுகெலும்பு கிடையாது மனசாட்சி கிடையாது பதில் கொடுக்கறதுக்கு தன் நாற்காலியை காப்பாற்றணும் தன் ஆட்சியை காப்பாற்றணும் அதுல மட்டும்தான் குறிக்கோளா இருக்காங்கன்னு தவிர மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்காக நம்ம பணியாற்றுறோம்னா ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடையாது a complete failure disastrous failure of AIDMK and BJP அப்டமா இப்ப அருப்புக்கோட்டையில ஒரே ஒரு விஷயம் வெளிய வந்திருக்கு ஆனா இதே போல சம்பவங்கள் பல இடங்கள்ல பல காரணங்கள்ல வந்துதான் இருக்கு ஆனா எல்லா சம்பவங்களும் மீடியேட்டர் மட்டும்தான் அதுதான் சொல்றேன் அவங்க மட்டும் தான் பிடிக்கப்பட்டிருக்காங்க விசாரணையில இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இதுவங்க பிடிக்கப்பட்டாங்களா இதுவரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்களா அவங்க பேர் வெளியில எடுத்திருக்காங்களா இந்த பெண் நடுவுல வந்து ஒரு புரோக்கர் மாதிரி வேலை செய்யறாங்கன்னு அவங்க பேர் கொடுத்திருக்காங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க போட்டோ வந்தது ஆனா இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அவங்களுடைய போட்டோ மக்கள் முன்னாடி கொண்டு வந்து தைரியம் அதிமுக அரசாங்கத்துக்கு இருக்கா நான் கேட்கிறேன் கண்டிப்பாங்க நடக்காது நியாயப்படி எப்படி நடக்கும் அந்த அம்மா போய் சொல்றாங்கன்னு சொல்லிடுவாங்க அந்த மேல அம்மா மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிடுவாங்க சிபிஐ ரிப்போர்ட்ஸ் NIA ரிப்போர்ட்ஸ் எல்லா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸும் தவறுனா சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும்போது இது மறைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏன் இந்த அம்மா சொல்லும்போது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க யார் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க பேர் மட்டும் கூறல ஆனால் யார் யார் இருக்காங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க கவர்னிங் பாடி இருக்காங்க பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க எல்லாமே தெரியும் எல்லாருடைய பேர் வெளியே வரட்டுமே தைரியமாக வெளியில் பேர் பேர் கொண்டு வரட்டுமே சிபிஐ நீங்கள் விசாரணை நடத்தாலும் என்ன நடக்க போகுதுன்னா தெரியலையே உண்மை வெளியில வரட்டும் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கட்டும் அப்பதான் மக்களுக்கு நீதி மேல ஒரு நம்பிக்கை வரும் See, you talk about CBI investigation. You talk about narcotic narco test and all that. But I am saying, when was the last time in the last 4 years the truth has been revealed to the people of the country? The truth has always been covered, pushed behind the cupboard and closed it forever. We need real investigations. If NIA reports also do not give justice to the people who were killed in the blast, அங்க வந்து தவறான முறையில் அவங்க கிட்ட பேசலனா இந்த அம்மாவே வந்து ஏத்துப்பாங்களா தவறான முறையில் அவங்க பேசல அதனால விட்டுடுங்கன்னா இந்த அம்மா சொல்வாங்களா ஒரு பெண்ணுக்கு ஒரு மனசாட்சி இருக்கணும் ஒரு அம்மாங்கிறது முறையில் ஒரு மனசாட்சி இருக்கணும் நம்ம வீட்டு பெண் இல்லை அதனால தான் யாரோ வீட்டு பெண் தானே அப்படி இருக்கக்கூடாது இன்னைக்கு உங்க வீட்டில் நடக்குதா நாளைக்கு என் வீட்டில் நடக்கும் உங்க வீட்டில் நடக்கும் யார் வீட்டில் வேணாலும் நடக்கும் இந்த வீட்டுனா நம்ம வீடு நம்ம தாய் நாடு நம்ம தாய் மண்ணில் இருக்கிற ஒரு பெண் குழந்தைங்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடக்குது அதுக்கு எதிர்த்து போராடணும் என் வீட்டில் நடக்கல அதனால தான் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி எனக்கு பெண் எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்களோ அன்னைக்கு பயம் வரும்
இத்தனை நாள் பெண்கள் வந்து வெளியில பேசாம இருந்தாங்க இப்போ பேசுறதுக்கு தைரியம் வந்திருக்கு ஏன்னா அந்த கொடுமைகள் அளவு மீறி போயிருக்கு ஒரு ஒரு கொடுமை அளவு மீறி போகும்போது கண்டிப்பாக குரல் கொடுப்போம் எல்லாரும் இன்னைக்கு தெருக்கு வராங்க பிஜேபி போர்த்த வரைக்கும் கத்துவா இருக்கட்டும் உண்ணாவா இருக்கட்டும் ஜாதி மதம் பேஸ் பண்ணி தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு தெருல இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகத்திலேயே எல்லாரும் தெருல நிக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து ஒரு பெண்க்கு பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள் யாருமே வந்து தெருக்கு வரும்போது நாங்க ஹிந்து நாங்க முஸ்லீம் இந்த கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா யார் ஹிந்து யார் முஸ்லீம் யார் கிறிஸ்தவர்னு யாருக்கும் தெரியாது பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைகள் நடக்குது ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில மிட்நைட் மார்ச் பாஸ் போகும்போது அப்பவும் வந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் ரோட்ல வந்திருந்தாங்க யாருமே வந்து நீ ஹிந்துவா நீ முஸ்லீமனா யாருமே பார்க்கல பெண்ணுக்கு எதிராக கொடுமை இருந்துதான் அதுக்கு தான் தெருக்கு வந்தாங்க உலகத்துல எல்லா இடத்துலயும் ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து லண்டன்லேருந்து எல்லா இடத்துல இருந்து மக்கள் தெருக்கு வராங்கன்னா ஜாதி மதம் பேஸ் பண்ணி வரல ஸோ முதல்ல இந்த ஜாதி மதம் பேஸ் பண்ணி பேசுகிற விஷயங்கள் பிஜேபி தவிக்கணும் பிஜேபி இதை தாண்டி வெளியில வரணும் எல்லாமே வந்து இந்தியா இஸ் நாட் அபவுட் ஹிந்துவிசம் நீங்களே வந்து ஹிந்து 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 சொல்லிட்டு ஹிந்துங்களுக்கு கெட்டு பேர் வாங்கி கொடுக்குறாங்க இந்த பிஜேபி எந்த ஹிந்து மதமும் எந்த மதமும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பார்த்துட்டு நீ வாய் மூடிட்டு சும்மா இருந்தா சொல்லலை பெண்கள் பாதுகாக்கணும் அதுதான் ஆம்பளத்தனம் அதுதான் மனித நேர்மை அது பிஜேபிக்கு கிடையாது இது வரைக்கும் நிர்பயா அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கல ஜெயிலில் அவங்களுக்கு சோறு தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் டாக்ஸஸ் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம் நிர்பயா குற்றவாளிங்க ஜெயிலில் உட்காந்துட்டு சோறு தின்னுட்டு இருக்காங்க என்ன தண்டனை கொடுத்தோம் மறுபடியும் இந்த மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு ஜெயிலில் உட்கார வச்சுட்டு நடக்குது கோர்ட்ல கேசஸ் நடக்குது அவங்களுக்கு வந்து நாங்கள் டாக்ஸஸ் கொடுப்போம் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கு சோறு போடுவாங்க கண்டிப்பாக மாற்றங்கள் வரணும் கான்ஸ்டிடியூஷனல் லாஸ்ல மாற்றங்கள் வரணும் இம்மிடியட் இம்மிடியட் தண்டனை கிடைக்கிற மாதிரி லாஸ் வரணும் மைண்ட் செட்ல சேஞ்சஸ் வரணும் முதல்ல மைண்ட் செட்ல சேஞ்சஸ் வந்தா தான் நீங்க லாஸ்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வர முடியும் 33%க்காக இன்னும் பார்லிமெண்ட்ல போராடிட்டு இருக்கோம் பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் பெண்களுடைய 33%க்காக தான் இருக்கும் சொன்னார் 4 வருஷம் தாண்டியாச்சு இது வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை அப்புறம் என்ன பேட்டி பச்சாவோ பாரதிய ஜனதா பார்ட்டிலேருந்து பேட்டி பச்சாவோ இதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு குரல் இருக்கு பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க எல்லா விஷயத்தையும் தலையிட ஆரம்பம் இருந்தால் போதும் பிஜேபிக்கு கவர்னர் அவர்களுக்கு டெல்லியிலேருந்து என்ன தகவல் வருதோ அது மட்டும் பேசக்கூடாது ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த பொறுப்பில் அவர் இருந்தால் போதும் கவர்மெண்ட் இஸ் இன்டர்ஃபியரிங் இன் எவ்ரி திங் ரோடு போடுறதுலையும் இன்டர்ஃபியர் பண்ணுறாரு தண்ணி கொடுக்குறதுலையும் இன்டர்ஃபியர் பண்ணுறாரு எல்லாத்துலேயும் கவர்னருக்கு கொடுத்த வேலை கவர்னர் எதுக்கு இருக்காங்க ஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அப்போ கவர்னர் ஓப்பனாக சொல்லிட்டோம் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் இன்எஃபிஷியன்ட் ஆஃப் டூயிங் இட்ஸ் டியூட்டி கவர்மெண்ட் வாய் திறந்தா கவர்னர் வாய் திறந்து அதை சொல்லட்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆர் இன்எஃபிஷியன்ட் ஆஃப் டூயிங் தியர் டியூட்டிஸ் ஆஸ் தி ஸ்டேட் ப்ரொடெக்டர்ஸ் அதனால தான் நான் தலையிடுறேன்னு கவர்னர் சொல்லட்டுமே அது மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு.